Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து climateக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட வந்திருக்கேன். இன்னைக்கு தவளை வடை பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தவளை வடை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இது மூணு பருப்பும் வேணும். பச்சரிசி வேணும். அப்புறம் வந்து இது தேங்காய் வேணும். இஞ்சி வேணும். சரியா? இது இப்போ நான் என்ன மெஷர்மெண்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த ஒரு கப்பால் பச்சரிசி வந்து ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். இது 250 ml போட்டிருக்கு. பச்சரிசி வந்து ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த ஒரு கப்பு வர்ற மாதிரி நம்ம எல்லா பருப்பும் எடுத்துக்கணும். சரியா? நான் இப்போ வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு, 2 கப்பு துவரம் பருப்பு, 2 கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதுவும் 2 கப்பு கொஞ்சம் கூட இருந்தால் பரவாயில்ல. ஸோ 2 கப்பு ஒன்றுக்கு 2 கப்பு சரியா? இந்த பருப்பெல்லாம் நான் ஒரு இதில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரிசி தனியாக போட்டிருக்கேன், பருப்பு தனியாக போட்டிருக்கேன். மூணு பருப்பும் நான் தனியாக போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக அலசி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் அந்த அரிசி பருப்பு தனித்தனியாக வந்து கலைஞ்சு கொஞ்சம் நாழி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ரொம்ப ஊறணுங்கிறது இல்லை. அதோடய டைமிங்ஸ் என்னென்ன, தேங்காய் வந்து ஒரு 10 பல் எடுத்துட்டுருக்கேன். சரியா? இந்த தேங்காயும் இந்த இஞ்சியும் நறுக்கிற டைம் தான் இது ரெண்டும் ஊறுற டைம். சரியா? இது பொடி பொடியாக நறுக்கிற டைம் தான் இது ரெண்டும் ஊறுற டைம். இப்போ நம்ம வந்து இதை தேங்காய் வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கிப்போம். இந்த மாதிரி நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கணும். தேங்காய், இஞ்சி ரெண்டையும் நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கணும். இப்போ தேங்காவையும் பொடி பொடியாக நறுக்கின்றிருக்கேன். நம்ம இஞ்சியையும் பொடி பொடியாக நறுக்கின்றிருக்கேன். சரியா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இந்த வந்து இது வந்து ஊற வைக்க வேண்டாம். நம்ம இது நறுக்கிற நேரம் தான் இது அரிசியும் பருப்பும் ஊற வைக்கிற டைம். சரியா? ஸோ இப்போ வந்து இதை இந்த கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு தேங்காய் பல்லு பல்லாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் கடிக்க முடியல அப்படின்னு நினச்சா அரைச்சி கூட போட்டுக்கலாம். ஸோ இஞ்சியும் நான் போட்டுக்கிறேன். போட்டு நான் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து நான் ஒரு 6 மிளகாய் வத்தல் எடுத்துட்டுருக்கேன். சரியா? 7 மிளகாய் வத்தல் எடுத்துட்டுருக்கேன். அவள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 7 மிளகாய் வத்தல் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம், அதுக்கு தகுந்த கல் உப்பு. சரியா? வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். தகுந்த கல் உப்பு. இப்போ வந்து மிளகாய் வத்தல், பெருங்காயம், உப்பு இது மூணு நான் போட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அரிசி இருக்குது இல்லையா, இந்த அரிசியை நம்ம இதோட போட்டு அரைச்சிக்கணும். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நான் வந்து அரிசி, மிளகாய் வத்தல், பெருங்காயம், உப்பு இதை போட்டு நான் அரைச்சின்ட்ருக்கேன். அரைச்சி நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும். ஸோ அரைச்சி எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு இந்த பருப்பை வந்து தனியாக போட்டு அரைச்சிடலாம். இப்போ நான் பருப்பையும் அரைச்சுட்டேன், பருப்பு அரைச்சதையும் நம்ம இதை போட்டுக்கிறோம். நம்ம அடைக்கி எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான். இது ஊற வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை, நான் சொன்ன டைம் தான், அந்த தேங்காயையும் இஞ்சியையும் நறுக்கிற டைம் தான், பொடி பொடியாக நறுக்கிற டைம் தான். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த மிக்சியையும் கொஞ்சம் அலம்பி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த தேங்காய் வந்து தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா, இது தேங்காவை அலசி தண்ணியை வடிச்சுட்டுலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சியும் போட்டிருக்கோம் இல்லையா, இஞ்சியும் நம்ம தண்ணியை வடிச்சுட்டுலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் எதுக்காக ஊற்றிட்டேன் அப்படின்னா, இந்த தேங்காயும் இஞ்சியும் நெய்யில் தான் வதக்கணும் சரியா. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றின்ருக்கேன். இப்போ வந்து நான் அந்த தேங்காவை போடுறேன். லைட்டாக வதக்கணும், ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை. நான் இஞ்சியும் இதில் போடுறேன். ஸோ அதோட ஒரு நாலே நாலு மிளகு, ஒரு நாலு மிளகு போட்டால் போகிறோம் வாசனைக்கு. ஸோ இதை நான் வறுத்துக்கிறேன். இந்த நெய் வாசனையில் இந்த தேங்காய் வதக்கினா நல்லாயிருக்கும். ஸோ அதை வதக்கி நம்ம இந்த மாவில் கொட்ட போகிறோம். போரும் ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ நான் அதை எடுத்து இந்த மாவில் கொட்டிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துப்போம். சூப்பராக இருக்குது, வாசனையே சூப்பராக இருக்குது. இந்த பெருங்காயம் இந்த தேங்காய் வாசனையோட சூப்பராக இருக்குது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. உங்களுக்கு நான் அளவு எப்படின்னு சொல்கிறேன். அடமாவு பதத்தில் இருந்தால் போதும், ரொம்ப தோசமாவு மாதிரி தண்ணியாக இது பண்ணினா கொஞ்சம் தண்ணியாக போயிடும், நம்ம பண்ணுறது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அடமாவு பதத்தில் இருந்தால் போதும் சரியா. இதை நல்லா கலந்துருந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், புளிப்பச்சி டீயில். ஏன்னா உப்பிண்டு வரும் எண்ணெயில் போட்டதுமே, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விடணும். எண்ணெய் காயட்டும் இப்போ சரியா. தேங்காய் ஒன்று
இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுத்தோம் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து இதில் விடணும். ஏன்னா இது எப்போதுமே ரெண்டு மூணு போடக்கூடாது, ஒன்று ஒன்றா தான் போடணும். இது கொஞ்சம் நல்லா புஸ்ஸுன்னு வரும். இது அதே மாதிரி பர்ஃபெக்ஷனாக இருக்காது, கொஞ்சம் அப்படியே கோணலாக தான் வரும். பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ சூப்பராக இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடுது பாருங்க. ஸோ இதை எடுத்துப்போம். இன்னொன்று விடுவோம். இன்னும் ஒன்றே ஒன்று போட்டுறேன். சூப்பராக தவளை விட ரெடி ஆகிடுது. ஸோ நாங்கள் உங்களுக்கு ஒன்றேன்னு பிச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சட்னி வச்சு சாப்பிட்லாம், நம்ம சாம்பார் தொட்டுன்னும் சாப்பிட்லாம் சரியா. ஸோ இது ஒன்றேன்னு உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்யூ. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது நல்லா இருக்கா எப்படி என்ன இதுன்னு சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.